ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்ட் அக்கௌண்டன்சியோட க்வெஷ்சன் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 21 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. 20 க்வெஷ்சன்ஸுமே ஆப்ஜெக்டிவ் டைப் க்வெஷ்சன் தான். ஸோ ஒரு க்வெஷ்சனுக்கு உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து கரெக்டான ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும். ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கும் 1 மார்க். ஸோ 20 × 1 பார்ட் ஏக்கு 20 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் பி. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 10 க்வெஷ்சன்ஸ் கொடுத்து உங்களை 7 க்வெஷ்சன்ஸ் எழுத சொல்லுவாங்க. ஈச் க்வெஷ்சனுக்கு 2 மார்க்ஸ். ஸோ 7 × 2 = 14 மார்க்ஸ் பார்ட் பி. இந்த 10 க்வெஷ்சனில் 1 க்வெஷ்சன் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி க்வெஷ்சன். ஸோ பாக்கி இருக்கிற 9 க்வெஷ்சனில் நீங்கள் வந்து 6 க்வெஷ்சன் சூஸ் பண்ணி எழுதணும். ஸோ கம்பல்சரி க்வெஷ்சன் 1 போக பாக்கி 6 க்வெஷ்சன் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 21 மார்க்ஸுக்கு அப்புறம் 21st க்வெஷ்சன்லேருந்து 30th க்வெஷ்சன் வரைக்கும் பார்ட் பி. நெக்ஸ்ட் ஒன் பார்ட் சி. பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா 3 மார்க் க்வெஷ்சன். சேம் 2 மார்க்ஸ் மாதிரி தான், உங்களுக்கு 10 3 மார்க்ஸ் க்வெஷ்சன் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து நீங்கள் 7 க்வெஷ்சன் சூஸ் பண்ணி எழுதணும். ஒரு க்வெஷ்சன் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ பாக்கி இருக்கிற 9 க்வெஷ்சனில் நீங்கள் 6 க்வெஷ்சன் சூஸ் பண்ணி எழுதணும். இதுக்கு ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கும் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். ஸோ 7 × 3 பார்ட் சிக்கு 21 மார்க்ஸ். க்வெஷ்சன் நம்பர் 31 - 40 வரைக்கும் பார்ட் சி. நெக்ஸ்ட்டு பார்ட் டி. பார்ட் டியில் பார்த்தீங்கன்னா 7 க்வெஷ்சன்ஸ் இருக்கும். நீங்கள் 7 க்வெஷ்சன்ஸுமே அட்டென்ட் பண்ணணும். ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கும் உங்களுக்கு 5 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த க்வெஷ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் நார் டைப்பில் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு 41 - 47 வரைக்கும் பார்ட் டி தான். 41st க்வெஷ்சனில் ஏ ஆர் பின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 41st க்வெஷ்சன் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா 1 ஆப்ஷன் ஏ எழுதணும், இல்லாட்டி ஆப்ஷன் பி எழுதணும். ஸோ 41 - 47 வரைக்கும் இருக்க எல்லா க்வெஷ்சன்ஸுமே எதர் ஆர் நோ டைப்பில் தான் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி எழுதணும். ஒரு க்வெஷ்சனுக்கு ஏ ஆர் பின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணி எழுத முடியும். உங்களுக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் ரெண்டும் எழுத முடியாது. ஸோ நீங்கள் பார்ட் டியில் 7 க்வெஷ்சன்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கும் 5 மார்க்ஸ். ஸோ 7 × 5 = 35 மார்க்ஸ் ஃபார் பார்ட் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு மாடல் க்வெஷ்சன் பேப்பர் ஷேர் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் இயரோட பப்ளிக் க்வெஷ்சன் பேப்பரும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.